ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்குவார் வந்து இப்போ டெக் பண்ணி நாங்கள் போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப எங்கள் அம்மா கொஞ்சம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஸோ யாரையும் பண்ணி கார் வந்து தரணும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கார் இருக்குது, சென்னை ஸ்குவார். ஸோ ஓகே, ஷிஃப்ட் வாங்கினு சொல்லிட்டு ஒரு நிறைய வாட்டி ஒரு ரெண்டு மூணு ஷோரூம் போய் பார்த்தாங்க, செட் ஆன வந்துட்டாங்க, அப்படின்ட்டாச்சு. ஸோ ஓகே, என்னோடய பர்த்டே நெருங்கிட்டு இருந்தாங்க 2:30, அதான் வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னோம் அவங்களோட பிளானு. ஸோ உடனே வந்து கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் திடீர்னு ஒரு நாள் வந்து இம்ரான் கிட்ட வந்து நான் கால் பண்ணி ப்ராஜெக்ட்காக பேசிட்டிருந்தேன். வந்து அதுக்குள்ளே பேசிட்டு இருந்தது அவர் காரை பற்றி பேசினார், அவரோட கார் பற்றி கார் வாங்கினார். ஸோ அதை பற்றி பேசிட்டு இருந்தது அப்போ வந்து நானும் ஷிஃப்ட் எடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அவர் இது போல் வந்து நாளைக்கு கால் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திடீர்னு கால் பண்ணார், ஒன்றே பட் பட்படி எல்லாமே முடிஞ்சது. ரொம்ப 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 அவர் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், உண்மையாக வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ண அப்புறம் முடிஞ்சிருந்தது. ஸோ ஃப்ரைடே டெலிவரி பண்ணனாலே நல்ல அப்படின்னு சொல்லி தள்ளி போயிடுச்சு டேட்டு. இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் லீவாக இருந்தாலும் அதை நான் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார், அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம காரை பார்ப்போம், நன்றி. இனி மறந்து போனாலும் நான் உமை மறக்க கூடாது, என்னை வெறுத்து இருந்தாலும் நான் உமை வெறுக்க கூடாது. இனி மறந்து போனாலும் நான் உமை மறக்க கூடாது, என்னை வெறுத்து இருந்தாலும் நான் உமை வெறுக்க கூடாது. தாழ்விடும் வாழ்விடும் எல்லாமே நீதானே, தாழ்விடும் வாழ்விடும் எல்லாமே நீ.